அனைவருக்கும் வணக்கம். தேவப்புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா ரெங்கராஜன் எளிமை குரலாக சமர்ப்பிக்கிறேன். பொருட்பால் அதிகாரம் 95 மருந்து திருக்குறள் ராஜாவின் எளிமை குரல். 941 மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணியம் 3 வாதநீர் முதலான மூன்றும் அதிகரித்தாலும் குறைந்தாலும் நோய் வரும் நூலோர் வாதம் பித்தம் சளி. 942 மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உண்ணின் உண்டது செரித்தபின் பசியுணர்ந்து மறுபடி உண்டால் மருந்தென்பது வேண்டாம் உடம்பிற்கு. 943 அற்றால் அறவறிந்து உண்ட அத்துடம்பு பெற்றான் நெடுதைக்கும் 6 நல்லுடல் பெற்றவன் நெடுங்காலம் வாழும் நிலை செரித்தபின் அளவறிந்து உண்பதாகும். 944 அற்றது அறிந்து கடைபிடித்து மாறல்ல துய்க்க துவர பசித்து உண்டது செரித்ததை உறுதிப்படுத்திய பின் நன்றாக பசி கொண்டு தீமையற்ற உணவை உண்ணவும். 945 மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்துண்ணின் உறுபாடு இல்லை உயிர்க்கு. தீயவையல்லாத உணவையற்று தீயவற்றை மறுத்து உண்பதால் துன்பமில்லை உயிருக்கு. 946 இழிவறிந்து உண்பான்கண் இன்பம் போல் நிற்கும் கழிப்பேர் இறையான்கண் நோய். கழிவையறிந்து உண்பவனிடம் ஆரோக்கியம் நிலைப்பது போல மிகுதியாக உண்பவனிடத்தில் நோய் நிலைக்கும். 947 தீளவன்றி தெரியான் பெரிதுண்ணின் நோயளவின்றி படும் பசியின் அளவு அறியாமல் அதிகமாக உண்டால் நோய் அளவில்லாமல் வரும். 948 நோய்நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்பு செயல் நோயறிந்து காரணத்தை ஆராய்ந்து தீர்க்கும் வழியறிந்து தவறின்றி மருத்துவம் செய்ய வேண்டும். 949 உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல் நோயாளியின் வயது நோயின் வீரியம் காலமும் அறிந்து மருத்துவம் கற்றவர் மருத்துவம் செய்ய வேண்டும். 950 உற்றவன் தீர்ப்பான் மருந்துழை செல்வான் என்று அப்பால் நாற்கூற்றே மருந்து நோயாளி மருத்துவன் மருந்து உடனிருந்து உதவுபவன் என 4 பகுதிகளுடையது மருத்துவம். நன்றி. மருத்துவர் ராஜா ரெங்கராஜ், தஞ்சாவூர்.